ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீங்க காலை வணக்கம். இலங்கையில் நாலாந்தம் வழியாக பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியூடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 12 செப்டம்பர் மாதம் 2024 வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, பொருளாதார கொள்கை அன்றோவிடம் இல்லை, தெளிவுபடுத்த வேண்டும் என ஜனாதிபதி ரணில் தெரிவிப்பு. அன்றகுமார தரப்பினரின் பொருளாதார கொள்கை ஏற்றுமதி பொருளாதாரமா இறக்குமதி பொருளாதாரமா என்ற கேள்விக்கு இன்னமும் பதில் வழங்க முடியாத என்ற எண்ணெய் வாதத்துக்கு அழைக்கின்றார் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணயத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் அன்றகுமார் தசநாயக்க, நான், சஜித் ஆகியோர் பங்கேற்கும் காணொலி விவாதத்துக்கு நேரத்தை ஒதுக்க தயார் என்று ரணில் இதன்போது தெரிவித்துள்ளார். குர்நாகலில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பரப்புரையில் உரையாற்றும் போதே ரணில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, 9,000 பில்லியன் ரூபாய் செலவும், 4,900 பில்லியன் ரூபாய் வருமானமும், 4,000 பில்லியன் ரூபாய் பற்றாக்குறையும் கொண்ட நாட்டின் பொருளாதாரத்தை அளிக்கும் கொள்கை பிரகடனத்தை அன்றகுமார் தசநாயக்க ஏன் தனது விஞ்ஞாபனத்தில் வெளியிட்டார்? மேடைகளில் பொய்யாக கூச்சல் எழுப்பாமல் தமது சரியான பொருளாதார கொள்கையை அன்று நாட்டுக்கு முன்வைக்க வேண்டும். 2 முன்பு எனக்கு என்ன நடந்தது என இங்கு கேள்வி எழுப்பப்பட்டது. சைத்துக்கும் அன்றவுக்கும் என்ன நடந்தது என்று நான் கேட்டிருக்க வேண்டும். உணவு, மருந்து, எரிபொருள், எரிவாயு, உரமின்றி மக்கள் தவிக்கும் போது சைத்துக்கும் அன்றவுக்கும் மக்களுக்காக வருத்தமும் வேதனையும் ஏற்படவில்லையா? மக்களுக்கே ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லையா? அவர்கள் அப்படி செய்திருந்தால் இன்று நான் இங்கு இருந்திருக்க மாட்டேன். அவர்கள் தமது பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றாத காரணத்தால் தான் ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து நாட்டின் ஜனாதிபதி பொறுப்பை ஏற்க நேர்ந்தது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜாழ்ப்பாணத்துக்கு வருகின்றார் நாமல். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளரான நாமல் ராஜபக்சே இன்று ஜாழ்ப்பாணத்துக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார். ஜாழ்ப்பாணத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பல்வேறுபட்ட தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் நாமல் ராஜபக்சே இன்று பங்கு பெற்ற உள்ளார். 13வது திருத்தத்தை நிறைவேற்ற இடமளிக்கப் போவதில்லை என்றும், நாட்டின் ஒற்றையாட்சி தன்மை உறுதிப்படுத்தப்படும் எனவும் தெற்கில் வைத்து நாமல் ராஜபக்சே தொடர்ச்சியாக தெரிவித்து வரும் நிலையில் அவரின் வடக்கு பயணம் பல்வேறுபட்ட எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ரணிலுக்கான ஆதரவு மக்களிடம் அதிகரிப்பு, ராஜித சேனாரத்ன தெரிவிப்பு. வீடு வீடாக மேற்கொண்ட பரப்புரைகளைத் தொடர்ந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கான மக்கள் ஆதரவு அதிகரிக்க ஆரம்பித்துள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான திருகொத்தாவில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே ராஜித இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு கோரி கடந்த 7ஆம் தேதி முதல் வீடு வீடாக செல்ல ஆரம்பித்தோம். இந்த வேலை திட்டத்தில் ரணில் நிகழ்நிலை ஊடாக தொடர்பு கொண்டு வருகிறார். அதன்போதுதான் ஜனாதிபதிக்கு மக்களின் ஆதரவு எந்தளவு இருக்கின்றது என்பதை எம்மால் உணர்ந்து கொள்ள முடியுமாகியது. தேர்தலில் ஜாருக்கு வாக்களிப்பதென எந்த முடிவும் எடுக்காமல் மௌனமாக இருந்தவர்களே தற்போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க முன்வருகின்றார்கள் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவால் படையினரை தண்டிக்கும் நோக்கம் எமக்கு இல்லை, அன்றவின் தரப்பு பிரதானியான நலிந்த ஜெயதிஷ வலியுறுத்து. உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு என்பது இராணுவத்தினரை பலிக்கடாவாக்குவதற்கான பொறிமுறை அல்ல என தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்று குழு உறுப்பினர் நலிந்த ஜெயதிஷ தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, போர் முடிவடைந்து 15 கடந்துவிட்டன. போர் முடிவடைந்து 2 உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு யோசனையை நாம் முன்வைத்தோம். உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு என்பது உயிரிழந்த புலிகள் அமைப்பினர் குடும்பத்துக்கானருக்கு மட்டுமல்ல, புலிகளால் கொல்லப்பட்ட தமிழ் குடும்பங்கள் மற்றும் இராணுவ தரப்பில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் என அனைத்து தரப்பினருக்கும் தமது மனக்கவல்களை இங்கு வெளியிடலாம். அவர்களுக்கு இதனை சொல்வதற்கு ஒரு கதை இருக்கின்றது. அவ்வாறு சொல்வதன் மூலம் உள ரீதியிலான ஆறுதல் கிட்டும். தென்னாப்பிரிக்காவிலும் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு நிறுவப்பட்டது. அங்கும் கதைகள் சொல்லப்பட்டன. ஆனால் அனைவருக்கும் தண்டனை வழங்குமாறு கூறப்படவில்லை. இப்படியான ஆணைக்குழுக்கள் அவசியம். அது உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எனவே படையினரை பலிகடாவாக்குவதற்கு நடவடிக்கை என்றெல்லாம் குறுகிய நோக்கில் பிரச்சாரம் முன்னெடுக்கக்கூடாது என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தபால் வாக்களிப்பு இன்றுடன் நிறைவு. ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்புக்காக மேலதிகமாக வழங்கப்பட்ட அவகாசம் இன்றுடன் நிறைவடைய உள்ள நிலையில் மேலும் கால நீட்டிப்பு வழங்கப்படாது என்று தேர்தல் ஆணைக்குழு திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. இம்முறை அரச சேவையாளர்களில் 712,321 பேர் தபால் மூல வாக்களிப்புக்கு தகுதி பெற்றிருந்தனர்.
வாக்குப்பதிவுகள் செப்டம்பர் மாதம் 4 மற்றும் 5 மற்றும் 6 தேதிகளில் இடம்பெற்றன. இந்த 3 நாள்களிலும் வாக்களிக்க முடியாதவர்களுக்கு நேற்றும் இன்றும் மேலதிக நாள்களாக வழங்கப்பட்டன. இவ்வாறான நிலையிலேயே இதைவிட மேலதிக அவகாசங்கள் வழங்கப்படாது என்று தேர்தல் ஆணைக்குழு திட்டவட்டமாக அறிவித்துள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, போர்க்குற்ற மிரட்டல்களால் தான் அரகலேவின் கை வைக்கவில்லை, பாதுகாப்பு தரப்பினர் மீது ஜெயந்த சமரவீர குற்றச்சாட்டு. இலங்கையில் தமிழ்ச்செல்வன் இருந்த இடத்தை இலக்கு வைத்து கொண்டு போட்ட எமது புலனாய்வு பிரிவுக்கு காலியில் இருந்து கொழும்புக்கு பெருந்திலனான மக்கள் வருவது தெரியாதா? இராணுவ பிரதானிகளுக்கு இது தெரியாதா? போர் குற்றச்சாட்டு பட்டியலில் அவர்கள் உள்ளனர். அதை வைத்துத்தான் அமெரிக்க தூதுவர் அவர்களை அச்சுறுத்தியுள்ளார் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயந்த சமரவீர தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, போர் முடிவடைந்து 15 வருடங்களுக்கு பிறகு ஏன் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை அமைப்பதற்கான சட்டவரைவு கொண்டுவரப்படுகின்றது? ஐநா மனித உரிமைகள் பேரவையில் மங்கள சமரவீர வெளிவார அமைச்சராக இருந்தபோது இணை அனுசரணை வழங்கப்பட்ட தீர்மானத்துக்கமைய இதுவரை 7 சட்டவரைவுகள் கொண்டுவரப்பட்டன. காணாமல் போனோர் அலுவலகம் இழப்பீட்டு பணியும் என அந்த பட்டியல் நீள்கிறது. மேற்படி 7 சட்டங்களையும் செயற்படுத்தும் நோக்கிலேயே உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு சட்டம் மூலம் முன்வைக்கப்பட்டுள்ளது. 57 பேரின் பட்டியலை ஜஸ்மின் சூக்கா தயாரித்து விட்டார். அதில் 47 படையினரும் உள்ளனர். அந்த பட்டியலை காட்டி அச்சுறுத்தியதால் தான் கோத்தபாய ராஜபக்சவை விரட்டுவதற்கு இவர்கள் ஒத்துழைப்பு வழங்கினர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பரை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பரை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, அமையவுள்ள புதிய அரசாங்கம் மனித உரிமைகளை மேம்படுத்த வேண்டும், பிரித்தானியா தெரிவிப்பு. இலங்கையில் அமையவுள்ள புதிய அரசாங்கம் மனித உரிமைகளை மேம்படுத்த வேண்டும் என பிரித்தானியா தெரிவித்துள்ளது. இலங்கையில் உள்நாட்டு போர் முடிவடைந்து 15 ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் யுத்த கால மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு பொறுப்பு கூறல் எதுவும் இல்லை என ஜெனீவாவில் உள்ள பிரித்தானிய தூதரகம் கூறியுள்ளது. இலங்கையில் காணாமல் போன ஆயிரக்கணக்கான மக்கள் எங்கிருக்கின்றார்கள் என்பது தெரியவில்லை. இது அவர்களின் குடும்பங்களுக்கு தொடர்ந்து வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட சமூகங்களின் ஆதரவை கொண்ட ஒரு விரிவான நிலைமாறுகால நீதி செயன்முறை முன்னெப்போதை விடவும் மிகவும் அழுத்தமானது என்று தூதரகம் தெரிவித்துள்ளது. கடத்தல்கள், தன்னிச்சையான தடுப்பு காவல்கள், சித்திரவதைகள் மற்றும் வலுக்கட்டாயமாக காணாமல் போனோர் பற்றிய அனைத்து அறிக்கைகள் உட்பட மனித உரிமைகளுக்கான உயர் ஆணையர் அலுவலகம் அறிக்கையில் முன்னிலைப்படுத்தப்பட்ட மீறல்கள் குறித்து சுயாதீன விசாரணைக்கு பிரித்தானியா அழைப்பு விடுத்துள்ளது. அனைத்து இளைஞர்களின் மனித உரிமைகள் மற்றும் அடிப்படை சுதந்திரங்கள் மதிக்கப்பட வேண்டும். சிவில் சமூகம், பாதிக்கப்பட்ட சமூகங்கள் மற்றும் ஊடகவியலாளர்களின் துன்புறுத்தல்களால் நாங்கள் கவலை அடைகின்றோம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, 7 மாதங்களின் பின் ஹெகலிய பிணையில் விடுதலை. சுமார் 7 மாதங்களின் பின்னர் முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்பெல பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். இலங்கைக்கு தரமற்ற மருந்து இறக்குமதி செய்த குற்றச்சாட்டில் விசாரணை கலைக்கப்பட்டிருந்த அவர் கடந்த பிப்ரவரி மாதம் 2 கைது செய்யப்பட்டார். தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு வந்த அவர் உட்பட 3 சந்தேக நபர்கள் நேற்று புதன்கிழமை மாளிகா வந்த நீதவா நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே புனையில் விடுதலை செய்யப்பட்டனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சிறுவர்களை தேர்தல் பிரசாரத்துக்கு பயன்படுத்த தடை. தேர்தல் பிரசாரத்துக்கு சிறுவர்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பிரசாரத்துக்கு குழந்தைகளை பயன்படுத்துவது தொடர்பான வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் சமீப காலமாக பரவி வருகிறது. இது தொடர்பில் நேற்று தேர்தல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் சிறுவர்களை தேர்தல் பிரசாரத்துக்கு பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தேர்தல் நடவடிக்கைகளுக்கு சிறுவர்களை பயன்படுத்த வேண்டாம் என தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு அரசியல் கட்சிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஈஸ்டர் தாக்குதல் குற்றவாளிகளுக்கு தகுதி தராதரம் பாராது தண்டனை, கர்தினாலிடம் சயித் வாக்குறுதி. ஈஸ்டர் தாக்குதல் குற்றவாளிகளுக்கு தகுதி தராதரம் பாராது தண்டனை வழங்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகையிடம் வாக்குறுதி அளித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசவுக்கும் பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டேக்கும் இடையிலான விசேட சந்திப்பு ஒன்று கொழும்பு பேராயர் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நேற்று புதன்கிழமை காலை இடம்பெற்றது. உயிர்த்தனாறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் நியமிக்கப்படுகின்ற நீதிமன்ற கட்டமைப்புக்கு நாம் தோள் கொடுப்பதாகவும், நீதிமன்ற கட்டமைப்பை மேலும் உறுதிப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும், இதற்காக மேற்கொள்ள வேண்டிய சட்ட ரீதியான நடவடிக்கைகளை முறையாக செயற்படுத்துவோம் என்றும் சயித் பிரேமதாச இதன்போது வாக்குறுதி அளித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக,
அர்ச்சனாவுக்கு எதிராக குற்றப்பத்திரையை சமர்ப்பிக்குக. சாவகச்சேரி நீதவான் உத்தரவு. மருத்துவர் அர்ச்சனாவுக்கு எதிராக 2 வாரங்களில் குற்றப்பத்திரிகையை சமர்ப்பிக்குமாறு சாவகச்சேரி நீதவான் சாவகச்சேரி போலீசாருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை பதில் வைத்திய அத்தியட்சராக மருத்துவர் அர்ச்சனா செயற்பட்ட சமயத்தில் அர்ச்சனா பேசு நேரலையில் பரப்பிய அவதூறுகள் தொடர்பான வழக்குகள் நேற்று சாவகச்சேரி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. ஏனைய மருத்துவர்களுக்கு எதிராக அர்ச்சனா பரப்பிய அவதூறுகளுக்கான ஆதாரங்களை முன்வைக்குமாறு நீதிமன்றம் ஏற்கனவே 3 முறை அவருக்கு சந்தர்ப்பம் வழங்கியிருந்தது. நேற்று 4வது தவணையாகும். சாவகச்சேரி வைத்தியசாலை சட்ட வைத்திய அதிகாரிக்கு எதிராக பாலியல் குற்றச்சாட்டு உள்ளிட்ட அவதூறுகளை பரப்பியது தொடர்பான வழக்கு முதலில் எடுக்கப்பட்ட போது அர்ச்சனா தரப்பு சில ஆவணங்களை சமர்ப்பித்தது. தமது குற்றச்சாட்டுக்களுக்கான ஆதாரங்கள் என தெரிவித்து அவற்றை சமர்ப்பித்தனர். எனினும் அவற்றை நீதவான் நிராகரித்தார். அர்ச்சனா பரப்பிய தகவல்களுக்கான ஆதாரங்களாக அவற்றை ஏற்றுக்கொள்ள முடியாதென தெரிவித்தார். அர்ச்சனா ராமநாதனால் தினம் தினம் பிரச்சனைகள் உருவாகுவதாகவும் அவரால் போலீசாருக்கு தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படுவதாகவும் போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். ஆதாரமில்லாமல் இப்படி பேசிக்கொண்டிருப்பதை அனுமதிக்க முடியாதென கண்டிப்பாக குறிப்பிட்ட நீதவான் அர்ச்சனாவுக்கு வழங்கப்பட்ட 4 தவணைகளிலும் ஆதாரங்களை முன்வைக்கவில்லை என்பதை குறிப்பிட்டு அவருக்கு எதிரான குற்றப்பத்திரிகையை அடுத்த 14 நாட்களுக்குள் சமர்ப்பிக்க சாவகச்சேரி போலீசாருக்கு உத்தரவிட்டார். இதேவேளை இந்த வழக்கில் அர்ச்சனாவுக்கு பிணை கையெழுத்திட்ட 3 பேரும் வழக்கு நடந்து கொண்டிருந்த போது கையை உயர்த்தினர். அவர்களின் கருத்தை நீதவான் கேட்டபோது அர்ச்சனாவுக்கு புனை கையெழுத்திட்டதிலிருந்து விலகுவதாக தெரிவித்தனர். இதனை அர்ச்சனாவிடம் தெரிவித்தீர்களா என அவர்களிடம் நீதவான் வினாவினார். இல்லை என பதிலளித்த அவர்கள் இந்த விவரத்தை அர்ச்சனாவிடம் முன்னரே கூறினால் அவர் நீதிமன்றத்துக்கு வருவதை தவிர்த்து விடுவார் என்ற அச்சத்தில் குறிப்பிடவில்லை என்றனர். வழக்கு எதிர்வரும் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அன்றைய தினம் பிணையாளிகள் 3 பேரையும் மன்றின் முன்னிலையாக உத்தரவிடப்பட்டுள்ளதுடன் 3 புதிய பிணையாளிகளை அழைத்து வருமாறு மருத்துவர் அர்ச்சனாவுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை விளம்பரி பத்திரிகையிலிருந்த முக்கிய செய்திகள். இனி தினகரன் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினகரன் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, சர்வதேசம் விழித்தல சங்கு முழங்க வேண்டும், பொது வாக்கெடுப்பினை நோக்கிய தொடக்க புள்ளியாக பொது வேட்பாளர். இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலை மையப்படுத்தி தமிழர் தேசத்தினால் களமுறக்கப்பட்டுள்ள தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவினை நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. விடுதலை அரசியலின் முனைப்பாக தேசமாக தேசிய இனத்தின் திரட்சியாக சங்கு சின்னத்திற்கு மட்டும் வாக்களிக்குமாறு இலங்கை தீவில் உள்ள தமிழர்களை மற்றும் வாக்களிக்க தகுதியுள்ள புலம்பெயர் தமிழர்களை உரிமையோடு வேண்டுவதாகவும் நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் குறிப்பிடுகையில், இலங்கை தீவில் ஈழத்தமிழர்கள் ஓர் அரசுக்குரிய தேசிய இனம் என்பதை வெளிக்காட்டி நிறுவப்பட்டிருந்த நடைமுறை தமிழீழ அரசினை 2009ஆம் ஆண்டு மிகப்பெரும் இன அழிப்பொன்றின் ஊடாக அளித்த பேரினவாத அரசு தமிழர் தேசத்தினை ஆக்கிரமித்து நிற்கின்றது. இராணுவமயமாக்கல், பௌத்தமயமாக்கல், சிங்களமயமாக்கல் ஊடாக தமிழர் தேசத்தில் தனது கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பினை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்ற பேரினவாத அரசு ஈழத்தமிழர்களை தனது அரசியலமைப்புக்கு உட்பட்ட வகையில் அடிமைகளாக வைத்திருக்க முனைவதோடு ஈழத்தமிழர்கள் ஓர் தேசிய இனம் என்பதனை நீக்கம் செய்ய முனைகின்றது. இச்சூழலில் ஈழத்தமிழர்கள் தேசிய இனமாக தேசமாக தமது திரட்சியினை உலகிற்கு சங்காய் முழங்க வேண்டிய காலமாக இன்றிருக்கின்றது என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சைத்துக்கு தமிழர் இடும் ஒவ்வொரு புல்லடியும் தமிழர் நிலத்தில் அமைக்கப்படவிருக்கும் விகாரிகளுக்கான அடிக்கல். மரவாதீர். சயித் பிரேமதாச நல்லாட்சி அரசாங்கத்தில் 1126 பௌத்த விகாரிகளை வடகிழக்கிலே அமைப்பதற்கு அமைச்சரவையில் அங்கீகாரம் பெற்று அதனை தற்போதும் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றார். எனவே சைத்துக்கு நாங்கள் இடுகின்ற ஒவ்வொரு புல்லடியும் ஒவ்வொரு பௌத்த விகாரிகளுக்கும் நடப்படுகின்ற அடிக்கல்லாகத்தான் அமையும் என ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் தெரிவித்துள்ளார். நேற்று புதன்கிழமை மட்டக்களப்பு பெரிய போரதீவு பகுதியில் மக்கள் சந்திப்புகளிலும் தேர்தல் பிரச்சார பணிகளிலும் ஈடுபட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், சிங்கள ஜனாதிபதி வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்களில் இந்த நாட்டிலே நீண்ட காலமாக இனப்பிரச்சினை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. அந்த பிரச்சினைக்கான அரசியல் தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும், குறிப்பாக சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை கொடுக்க வேண்டும் என்ற எந்தவொரு வாசகங்களும் அவர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்களில் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை முன்வைத்தால் நாங்கள் அனைவரும் அவர்களை பரிசீலிக்க தயார் என்றுதான் எனது தமிழ் தலைமைகள் கூறியிருந்தனர். மாறாக அவர்களின் எந்த ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் சமஷ்டி தொடர்பில் குறிப்பிடப்படவில்லை. 2015 நல்லாட்சி அரசாங்கத்திற்குள் ஏக்கராட்சி என்பதற்குள் நாங்கள் சமஷ்டியை தேடினோம்,
அதுகூட இவர்களது விஞ்ஞாபனங்கள் இல்லை. எனவே அரசியல் தீர்வை முன்னிலைப்படுத்தாத வேட்பாளர்களாகவே இந்த பிரதான மூன்று சிங்கள வேட்பாளர்கள் உள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக 215 எம்பிக்களுக்கு தலா இரு துப்பாக்கிகள், 10 எம்பிக்கள் பெறவில்லை. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக 225 பாராளுமன்ற உறுப்பினர்களில் 10 பேரை தவிர ஏனைய அனைவரும் தலா 2 ரிப்பீட்டர் துப்பாக்கிகளை பாதுகாப்பு அமைச்சிடம் இருந்து பெற்றுள்ளதாக அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார். 2022 அரைகலேவுக்கு பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலருக்கு சொந்தமான பல வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டதைத் தொடர்ந்து முன்வைக்கப்பட்ட முறைப்பாடுகளைத் தொடர்ந்து பாதுகாப்பு அமைச்சிடம் இருந்து தலா 2 ரிப்பீட்டர் துப்பாக்கிகளை 215 எம்பிக்கள் பெற்றுள்ளதாகவும் அந்த அதிகாரி கூறினார். ரிப்பீட்டர் துப்பாக்கி என்பது மீண்டும் நிரப்பாமல் பலமுறை சுடக்கூடிய துப்பாக்கியாகும். அத்தகைய ரிப்பீட்டர் துப்பாக்கியில் ஒரே நேரத்தில் 10 தோட்டாக்கள் நிரப்பலாம். ஒவ்வொரு எம்பிக்கும் 2 ரிப்பீட்டர் ஷோட் கண்கள் வேண்டுமென்ற கோரிக்கை சுமார் 10 மாதங்களுக்கு முன்பு பாராளுமன்ற அதிகாரிகளால் விடுக்கப்பட்டிருந்தது. தற்போதைய நிலை குறித்து கேட்டதற்கு பாதுகாப்பு அமைச்சகத்தின் உயர்மட்ட வட்டாரம் கூறுகையில், 10 எம்பிக்கள் தவிர அனைத்து எம்பிக்களுக்கும் தேவையான பணம் செலுத்திய பின் அவற்றை பெற்றுள்ளனர். சீனாவில் தயாரிக்கப்பட்ட கைத்துப்பாக்கிகள் முன்னர் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டன. ஆனால் அவற்றில் பெரும்பாலானவை தற்போது செயலிழந்த நிலையில் உள்ளன. எனவே ரிப்பீட்டர் துப்பாக்கிகளை வழங்க முடிவெடுக்கப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்து பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.